ஹலோ கைஸ் வெல்கம் டு நாலேஜ் ஹார்வெஸ்டர் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறப்பில் ஒரு அஞ்சு வெப்சைட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் என்னென்னா coursera.com. இந்த வெப்சைட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு ஆன்லைன் லேர்னிங் வெப்சைட்ஸ். இந்த வெப்சைட்ஸ் மூலமா நம்ம பெய்ட் பண்ணி நமக்கு ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆனால் இதில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் வந்து, இந்த coursera.com-ல ஃப்ரீ கோர்சஸ் நிறையா இருக்குது. அந்த ஃப்ரீ கோர்சஸ் நீங்கள் எப்படி படிக்கணும்டா, அந்த .com-ல போய்ட்டு எக்ஸ்ப்ளோரில் போய்ட்டு டேக் யூ ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ரிசல்ட் காமிக்கும். அதில் வந்து 1700 மேலே ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. அதில் நீங்கள் போய் உள்ளே போய் படிச்சுக்கலாம். மிஷின் லேர்னிங், இந்த சயின்ஸ் ஆஃப் ஹெல்பிங், அது நீங்கள் கூட உங்கள் லாங்குவேஜுக்கு ஏற்றப்பில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை லெவல் டியூரேஷனு, ஒன் மந்த்லேருந்து இத்தனை ஹவர்ஸு, வீக்ஸு, அது மாதிரி நீங்கள் ஃபில்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து சப்ஜெக்டில் வந்து நான் சும்மா ஜஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுத்தது பிறகு நிறைய கோர்சஸ் வரும். கிரிப்டோகிராஃபி, ப்ரோக்ராமிங், இன்ட்ரொடக்ஷன் டு பைத்தான், அதில் நான் வந்து லேர்ன் டு ப்ரோக்ராமிங் கொடுக்குறேன். ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ரோல் பண்ணி வரும். நீங்கள் என்ரோல் பண்ண பிறகு இந்த கோர்ஸ் படிச்சிக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக. உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வேணுண்டா மட்டும், இந்த கோர்ஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் பெய்ட் பண்ணி சர்டிஃபிகேஷன் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாங்கிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த கோர்ஸை வந்து ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறையா டாபிக்ஸில் நிறையா கோர்சஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வெப்சைட் வந்து டாக்குமெண்ட்ரி ஹெவன். இது வந்து முழுக்க முழுக்க டாக்குமெண்ட்ரி பற்றி உள்ள ஒரு வெப்சைட். வேர்ல்டில் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் பற்றி இதில் டாக்குமெண்ட்ரிஸ் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 9/11 attack, அமெரிக்காவில் நடந்த ஒரு டெரர் அட்டாக், அதை பற்றி நிறையா கொடுத்துருப்பாங்க டாக்குமெண்ட்ரிஸ். இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க இது பார்த்திக்கலாம். இல்லை டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து stars.chromeexperiments.com. இது ஒரு என்னான்டா, அது சில்ட்ரன்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இது எப்படின்னா, ஒரு சோலார் ஃபேமிலியில் உள்ள அந்த பிளானட்ஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக கிடையாது, ஒரு சின்ன ஃபேக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம டேக் டூர்னு மட்டும் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வீடியோ மாதிரி போகும். வீடியோ மாதிரி போயிட்டு சன்லேருந்து அப்படியே சின்ன சின்னதாக அந்த சோலார் ஃபேமிலியில் உள்ள பிளானட்ஸ் பற்றி எல்லாத்தையும் ஒரு சின்னதாக ஃபேக்ட் மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது நம்ம சின்ன குழந்தைங்க வீட்டில் யார் இருந்தாங்கடா சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த வெப்சைட்டும் அதே போல் தான், htvens.net. இதில் எப்படின்னா, நம்ம உலகத்தில் உள்ள சின்ன சின்ன பொருட்களை பற்றி ஒரு சின்னதாக ஃபேக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நிறைய பொருட்கள் ஸ்மால் மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன இதுலேருந்து அப்படியே பெருசாக இது வரையும் வரும். இல்லாட்டி இதை குறித்து நம்ம ட்ராக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். பார்த்தோம்னா சோலார் சிஸ்டம் வரையும் கொண்டு போவாங்க. அதில் நிறையா திங்ஸ் எல்லாமே இருக்கும், நம்மளும் லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் சின்ன குழந்தைங்கள் எதுவும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து இது சும்மா ஒரு ஃபேக்ட் மாதிரி ஏதாச்சும் கிளிக் பண்ணோம்னா அதை சன்ட்டு கொடுத்தோம்னா சன்னை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஃபேக்ட் மாதிரி கொடுத்துட்டு அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது நல்ல ஒரு வெப்சைட் இது. அடுத்த வெப்சைட் தான் ரொம்ப முக்கியமான வெப்சைட், இன்டர்நெட் ஆர்க்கிவ். இன்டர்நெட் ஆர்க்கிவ் எதை பற்றினா, ஒரு ஓல்டு லைப்ரரி மாதிரி, இன்டர்நெட்டில் உள்ள ஒரு ஓல்டு லைப்ரரி மாதிரி. இதில் வந்து நீங்கள் வெப்பு, புக்ஸு எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் ப்ராஃபிட் லைப்ரரி ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் ஃப்ரீ புக்ஸ், மூவிஸ், சாஃப்ட்வேர்ஸ், மியூசிக், வெப்சைட்ஸ் அண்ட் மோர். நீங்கள் உங்களுக்கு பழமையான மூவிஸு, புக்ஸு எல்லாமே இங்கே ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் ஏதாச்சும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதிலே ஒரு இன்ட்ரெஸ்டான ஒன்று இருக்குன்னா, வே பேக் மிஷின் ஒன்று இருக்கும். எங்கே ஒரு நிமிஷம், அந்த வெப்புன்னு இருக்கு பாருங்கள், இந்த வெப்பில் வே பேக் மிஷின் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா, இப்போ நீங்கள் போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து google.com கொடுத்தீங்கன்னு வைங்களேன், google.com கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்தந்த வருஷத்தில் google.com வந்தோட பேஜஸ் வந்து, வெப்சைட் பேஜ் வந்து எப்படி இருந்துச்சு நீங்கள் ஃபோட்டோ பார்க்கலாம். இப்போ நம்ம ரேண்டமாக 2021 இருக்கும், 2021 இப்போ தான் அதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ 2001 போனோம்டா, அதை கிளிக் பண்ணிட்டு இதோ பாருங்கள் ஜனவரியில் அதோடய ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும், லோடாக வருங்க. இதுதான் அந்த கூகுளோட மெயின் பேஜ், இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க கூகுளோட சர்ச் பேஜ் ஏதாச்சும் அவங்க ஃபோட்டோஸ் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா இதுவுமே நீங்கள் உங்களுக்கு எந்த வெப்சைட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி புக்ஸ் இருக்குது நிறையா, புக்ஸ், ஓப்பன் லைப்ரரி அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் நிறையா இருக்கும், டாக்குமெண்ட்ரிஸ் நம்ம பார்த்த மாதிரி அந்த மாதிரி. அடுத்தது ஆடியோ ஃபைல்ஸு, சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்கும், இமேஜஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே ஃப்ரீ சோர்சஸ் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.